வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா. நார்மலாக காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணும்போது ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி ஈரத்தன்மையோடு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த மெத்தடில் நல்ல கிறிஸ்பியான சூப்பரான பக்கோடா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்களெல்லாம் சேர்க்கணும், எந்த அளவில் சேர்த்தா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறது? அதுக்கு முத நம்ம இப்போ வந்து ஒரு இந்த பூ 700 கிராம் இருக்குது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு எடையில் இருக்கும். நாம் இன்னைக்கு எடுத்திருக்க பூ வந்து 700 கிராம். இந்த 700 கிராமுக்கு தான் நம்ம சேர்மானம் சேர்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்து இப்போ பக்கோடாவுக்கு இந்த தண்டுகள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப முக்கையாக இல்லாமல் பீஸ் இந்த அளவுக்கு இந்த மாதிரி துண்டுகளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே துண்டுகளாக பிரித்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை நல்லா வெதுவெதுன்னு சுட வச்சா போதும். ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு சூடையே ஜஸ்ட் வந்து இந்த இழக்கக்கூடிய அந்த புழுக்கள், 1-2 புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் வந்து இந்த வெந்நீரில் போட்டால் அந்த புழுக்கள் நீங்கிடும். அதுக்காக மட்டுமே இந்த வெந்நீரில் நம்ம இதை போடுறோம். இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி அதை அப்படியே வெந்நீரில் சேர்த்துருங்க. வெந்நீர் வந்து ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. அதில் அப்புறம் நிறைய அதிலே பாதி வெந்துடும். அப்புறம் வந்து பக்கோடா வந்து சொதுக்கு சொதுக்குன்னு ஆயிரும். அதனால ஜஸ்ட் அந்த புழுக்கள் அந்த கிருமிகள் இருக்கிறத வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வெந்நீர் சேர்த்துருக்கோம். இதை போட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எடுத்தான் இந்த கை அவ்வளோதான். கை சூடு தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போட்டு அதை நம்ம அப்படியும் வடிகட்டி எடுத்துடணும். 8 மிளகாய், 5 ஒரு பெரிய துண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுக்காங்க. ஒரு 2-3 பூண்டு பல்ல இந்த அளவுக்கு நல்லா எடுத்து தூசி அளவு தூசி போனால் போதும். அந்த அளவுக்கு எடுத்து நம்ம இதை சேர்த்துக்கோங்க. இதுதான் அடிச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இது எங்கே சேர்க்கணுன்றது நம்ம சொல்லுவோம், அந்நேரம் நீங்கள் அதை சேர்த்துக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 ஸ்பூனு உப்பு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூனு கறி மசாலா 1 ஸ்பூனு. மற்றபடி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அடித்து வச்சுருக்கோம், அதனால் அதை ஈக்குவல் பண்ணி 1 ஸ்பூனு பத்தப்பொடி, நம்ம கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கிறோம். மடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நம்ம இந்த உப்பு மசாலா இந்த வத்தப்பொடி எல்லாத்தையும் நல்லா இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து தேவையானது என்னதுன்னு ஒன்னொன்னா சேர்த்துட்டே வருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அளவுக்கு போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவு போட்டால் போதும், அதிகமாகலாம் போட வேண்டாம். 3 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். நம்ம சில்லிக்கு தான் இதை அதிகமாக போடணும். நம்ம பக்கோடாவுக்கு ரொம்ப கம்மியாக தான் போடணும். இதையும் நல்லா அப்படி கலந்து விட்ருங்க. கலந்து விட்டாச்சு. இனி அடுத்து கடைசியாக ஒரு இது இருக்குது, அதை நம்ம எப்படி சேர்க்கணுன்றத நான் இப்போ சொல்கிறேன். நம்ம இந்த நல்லா க்ளீன் பண்ணி வெந்நீரில் போட்டு வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த மசாலாவோட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். நல்லா அப்படி மசாலா அந்த எல்லாமே நல்லா இதில் சேர்கிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. தண்ணி எதுவும் நிறையா சேர்த்துடக்கூடாது. நம்ம வந்து பக்கோடா போட போகிறோம். பக்கோடா வந்து ட்ரையாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு மொறுமொறுன்னு ஒரு பக்கோடா, காலிஃப்ளவர் ஒரு பக்கோடா கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா அந்த உப்பு வத்தல் பொடி இதெல்லாம் நல்லா அந்த காரமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எடுத்து நல்லா விரவிட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. இனிமேல் தான் நம்ம மெயின் பாயிண்ட்டே பார்க்க போகிறோம். இந்த மெயின் பாயிண்ட் என்னங்கிறத இப்போ மறுபடியும் பாருங்கள். கடலை மாவு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, அதை அப்படி சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1/2 கப்பு, அதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னா அதை அப்படியே கலந்து விடணும். ஒன்றுவோல ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அதுதான் அந்த பக்கோடாவுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மாவு நல்லா கிறிஸ்பியாக அருமையாக வரும். அந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த கடலை மாவோட டேஸ்ட்டும் அந்த அரிசி மாவும் ரொம்ப பக்காவாக இருக்கும்.
காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா கலந்தாச்சு. இந்த அளவு கலந்து விட்டா போதும். இதை நம்ம அப்படியேவும் ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோமா அதில் அப்படியே சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் சேர்க்கணும், இல்லை இதுலேயும் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே விரைவிட்டு அப்படியே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா அப்படியே இந்த மாவும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈரப்பதமும் நல்லா கலந்துக்கிற மாதிரி, அப்படி மறுபடியும் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். அது பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு தேவைப்பட்டா எந்த இடத்துல நம்ம தெளிக்கிறோன்றத கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இந்த இதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் இதே அளவில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பண்ணுங்கள். இந்த பக்கம் இந்த அளவுக்கு நல்லா விரவி வச்சுக்கோங்க. நமக்கு சரியாக இருக்குது, இந்த அளவுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் லைட்டாக அந்த மாவை இந்த டயத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு அந்த மாதிரி காரம் எதுவும் தூக்கலாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு அரிசி மாவோ கடலை மாவோ நல்லா போட்டு மறுபடியில் ரெண்டு தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஈக்குவல் ஆயிரும். ரொம்ப நல்லா மசாலாவோட ஊறி மாவோட ஊறி போயிருக்கு, அருமையாக இருக்குது. இதை நம்ம அப்படியேவும் எண்ணெயை வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது, அளவான சூட்டில் இருக்கணும். நல்ல மெதுவாக போட்டு அருமையாக அதை நல்லா பொறிச்சு எடுக்கணும். அந்த தான் அது மாதிரி எப்படி எடுக்கணுன்றத பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்து நல்லா பிரித்து விடுங்க, நல்லா ஒன்று ஒன்றா பிரித்து விடுங்க. நல்ல மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். என்ன இந்த மாதிரி எடுத்து நல்லா அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து விடுங்க. எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அளவுக்கு போதும். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு தயார் பண்ணி எளிமையான முறையில் சூப்பராக போட்டு சாப்பிடட்டும்னு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். எப்படி வருது பார்த்தீங்களா, அதுவேவும் கிட்டத்தட்ட நம்ம ஒரிஜினல் மாவு பக்கோடா ஸ்டைலில் வரும். அப்படியே எண்ணெயில் அப்படியே ஒட்டலை பார்த்தீங்களா, அப்படியே நல்லா உதிரி உதிரியாக அருமையாக இருக்கும். உதிரவே உதிராது. ஆமாம், அதை நம்ம கரெக்டாக நம்ம அந்த பக்குவத்தில் தயார் பண்ணால் நீட்டாக போட்டு எடுத்துடலாம். நல்லா நுர அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடங்கிட்டானால அவன் எண்ணெய்க்குள்ளே அடங்கிட்டான்னு அர்த்தம். அவன் அடங்கின உடனே அவனை தூக்கி வெளியில் போட்டு வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று நம்ம அருமையாக கற்கற்கற்கு மென்று சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே மனம் வருது. அந்த காலிஃப்ளவரோட இந்த பக்கோடாவோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து நல்லா ஜம்முன்னு ஒரு மனம் வருது. எடுத்துடலாம், இந்த ஸ்டேஜுக்கு போதும், எடுத்துடலாம். எப்படி நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டீ கடை கிச்சனில் தான் இந்த டிஷ்ஷை பார்த்தோம், அது படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம டீ கடை கிச்சனை பாருங்கள், இது மாதிரி செஞ்சு விதவிதமாக சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏ அருமையான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா தயார் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டு சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பக்கோடா மாதிரி இதெல்லாம் ஸ்டாக் வச்சு சாப்பிட முடியாது. ஒன் டே ஸ்பெஷல் மட்டும்தான் இது. காலையில் போட்டிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே சாப்பிட்றணும். ஆனால் உடனே சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் ஓவராக இருக்கும். நேராக நேராக அந்த காலிஃப்ளவர் வந்து உள்ளுக்கு என்னதான் நம்ம ப்ரே பண்ணாலும் அதோட ஈரத்தன்மை இருக்கும், அது கொஞ்சம் நமந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு டக்குன்னு போட்டு உடனே சாப்பிட்ருங்க, அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இது மாதிரி நல்லா காலிஃப்ளவர் பக்கோடா அருமையாக போட்டு நம்ம போட்டிருக்க அந்த சேர்மானத்தெல்லாம் சரியாக சேர்த்து அருமையாக போட்டு நல்லா சாப்பிடுங்க. எப்படி அமைஞ்சதுன்றத நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.